கன்னிராசி நேயர்களே, இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே 50-50 சொன்னால் சரியாக இருக்கும். அதாவது 50% நீங்கள் மிக ஏற்றமுடைய, லாபமான, முற்போக்கான, முன்னேற்றமான பாதைகளையும் பார்க்க போகிறீர்கள். ஒரு 50% வந்து கொஞ்சம் கவனமாக, நீங்கள் ரொம்ப இது வரைக்கும் இருந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொன்றையும் செக் பண்ணி உங்களுடைய நடமாட்டத்தை வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற செய்திகளும் உண்டு. ஏன் அப்படி என்று பார்க்கிற போது, உங்கள் ராசிக்கு 3 பாவாதிபதியாக இருக்கக்கூடியவன், 8 இருக்கக்கூடியவன், இந்த இரண்டுக்கும் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய செவ்வாய் ஜாதகத்திலே 8 இடத்தில் வலுத்திருக்கிறார். திருதிய 8 இருக்கக்கூடிய கிரகம் அட்டமஸ்தானத்திலே வலுத்திருப்பது என்பது சில நேரங்களிலே கொடுத்த காசை வாங்க முடியாமல் தடுமாற்றங்கள் வரும். சில நேரங்களில் நம்பினோம், அவங்க ஏமாத்துறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இப்படி என்று சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு வரும். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சேன், இந்த இடத்துல இவ்வளவு எனக்கு பங்கு கிடைச்சிருக்கணும், ஆனால் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மன வருத்தங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. ஆக இவைகளெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்து விட்டாலும், 3 இடத்தில் இருக்கக்கூடிய வியாழ கிரகத்தை பொறுத்தளவு நிச்சயமாக உழைப்பிற்கும் உழைப்பு நடக்கக்கூடிய இடங்களுக்கும் எந்த விதத்திலும் தாமதமோ தடைகளோ இல்லாத களம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு பிரமாதமாக இருக்கு. உறவுகளால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். அதுவும் குறிப்பாக வயதில் குறைந்தவர்களின் மூலமாக மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கௌரவம், சுகம், புகழ் என்பது காப்பாற்றப்படக்கூடிய சூழல்கள் உங்களை சுற்றி இருந்து கொண்டே இருக்கும். நிறைய பேர்களுக்கு வீடு வாங்கிறதுக்கு, மனை வாங்கிறதுக்கு இதுவரைக்கும் இதுவரைய வாழ்க்கையில் சொத்துகளே கிடைக்கல, இப்போதான் நான் முதல் வாட்டி சொத்து சேர போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதுபோல் 5 பாவாதிபதியாக இருக்கக்கூடியவன் 4 ஸ்தானத்தில் இருக்கிற காரணத்தினால பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு இணக்கப்போக்குகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளுக்காக சற்று செலவினங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த இடத்துல உண்டு. இருந்தாலும் ஜாதகப்படி பெரியோர்கள், பெற்றோர்கள், முன்னோர்கள் இப்படி எல்லாரையும் மதிக்கிறது, அவங்க பின்னாடி போகிறது, அவங்க சொல்கிறது எடுத்துக்கிறது இப்படிங்கிறது எல்லாம் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு நஷ்டங்களோ தடைகளோ வருவதை தவிர்க்கும்படியான வாய்ப்புகளும் கிடைக்கும். அதே போல் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு 2-9 அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் கொஞ்சம் பலமாகவும் பலவீனமாகவும், இதை எப்படி சொல்லணும்னா சில பொழுதுகள் பலமாக இருக்கிறார், அதுக்கப்புறம் கொஞ்சம் பொழுதுகள் பலவீனமாக இருக்கிறார். ஆக இந்த 2-9 இடம் என்று சொல்லக்கூடியது வாக்கு வன்மை, பேசுறது, தனஸ்தானம், தொழில்ஸ்தானம், அதே போல் பாக்கியஸ்தானம், பெற்றோர்கள் அதாவது அம்மா அப்பா அப்படி சொல்லக்கூடிய அத்தனைகளிலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசினியர்கள் இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க சற்றேறக்குறைய மிக கவனமாக கொண்டுட்டு போக வேண்டியது உண்டு. ஆக நான் தான் முதல்லே சொன்னேன், 50% நல்லா இருக்கு, 50% கொஞ்சம் கோளாறாக இருக்குது. ஆனாலும் பயம் கொள்ள தேவையில்லை, வெற்றி நடை போடுங்கள், விடாது முயற்சி எடுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தோல்விகள் பெரிய அளவில் வந்துட முடியாது. ஏனென்று கேட்டால் 5 பாவாதிபதி வலுத்திருப்பது என்பது கடவுளின் அனுகூலம் கிடைத்து நீங்கள் எல்லாவற்றிலும் வெளியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு.